இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஹிட்லர் கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் இருக்கும்படி கட்டளையிட்டார் அப்பொழுதுதான் அவர்களை எளிதில் கையாள முடியும் என்று அவர் நினைத்தார் பிரதரன் அசம்பிளியைச் சேர்ந்தவர்களில் பாதி பேர் ஒன்றாக கூடி வந்துவிட்டனர் ஆனால் அந்த கூட்டத்தில் மறுபாதியினர் தாங்கள் அனைவருடனும் சேர்ந்து வாழ முடியாது என்று கூறிவிட்டனர் ஹிட்லர் கட்டளைப்படி ஒரே இடத்தில் கூடி வந்தவர்களுக்கு வாழ்க்கை எளிதாக இருந்தது ஆனால் ஹிட்லரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் வதை முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர் அவர்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிலர் மறித்து போனார்கள் உலகப்போர் முடிந்த பின்பும் இவர்கள் இரு கூட்டத்தாரிடமும் பயங்கர கசப்பும் வெறுப்பும் அதிகரித்தது இறுதியில் அவர்கள் இருவரும் இந்த சூழ்நிலை இப்படியே போய்விடக்கூடாது கசப்பு மற்றும் கோபத்தில் இருந்து தாங்கள் விடுபட வேண்டும் என்று நினைத்தனர் ஒவ்வொரு பிரிவிலும் இருந்து சில தலைவர்கள் ஒரே இடத்தில் கூடி வந்தார்கள் அநேக நாட்களாக அவர்கள் அனைவரும் தனித்தனியே ஜெபத்தில் நேரம் செலவிட்டார்கள் வசனத்தின் வெளிச்சத்தில் தங்கள் இருதயத்தை பரிசோதித்து பார்த்தனர் அதன் பின்பு அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்தார்கள் இந்த சங்கதியை கேள்விப்பட்ட ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்த தன் நண்பர் ஒருவரிடம் யாரெல்லாம் அங்கிருந்தீர்கள் அங்கே என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த கூட்டத்தில் இருந்தவர் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்தோம் என்றார் தங்கள் வெறுப்பையும் கசப்பையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு மன்னித்ததினால் தேவன் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்தார் பிரிந்திருந்த அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இணைத்தார் அவர்கள் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டபடியால் அவர்களுக்குள் இருந்த கசப்பு உணர்வு வெளியேறியது ஆம் பிரியமானவர்களே நம் இருதயங்களில் அன்பு ஊற்றப்படும்போது போது சகல கசப்பும் பகையும் வைராக்கியமும் நம்மை விட்டு அகன்றுவிடும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு இருமாப்பாயிராது இராது என்று ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இதே தேவ அன்பு தேவானுடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருந்தபடினால்தான் சாகும் தருவாயிலும் தன்னை கல்லறிந்தவர்களை மன்னிக்கும்படி பரமபிதாவிடம் அவர் ஜெபித்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த தேவ அன்பு பரிசுத்து தான் நம் இருதயத்திலே ஊற்றப்படுகிறது என்று ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அதே தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலும் ஊற்றுவாராக கசப்பு வெறுப்பு காயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக காட் BLESS யூ ஹாவ் அ குட் டே